வரலாற்று ரகசியங்களின் ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம 12 ராசிகளுக்கு உகந்த ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆலயங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆலயங்களில் அந்த ராசிக்கு ஏற்ற ஆற்றல்கள் கிடைக்கும். அவங்க வேண்டுதல் ரொம்ப சுலபமாக பறிக்கும் அந்த இடத்துக்கு போனால். அதனால தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்கள், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில், ரிஷபம் சிவயோகிநாதர் திருக்கோவில் திருவிசைநல்லூர், மிதுனம் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி, கடகம் ராசிக்காரர்கள் கர்க்கடேஸ்வரர் கோவில் திருந்தேவன்குடி, சிம்மம் ராசிக்காரர்கள் வாஞ்சிநாதர் சுவாமி கோவில் திருவாஞ்சியம், கன்னி ராசிக்காரர்கள் வேதகிரீஸ்வரர் கோவில் திருக்கழுக்குன்றம், துலாம் ராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் கோவில் திருத்தணி, விருச்சிக ராசிக்காரர்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம், தனுசு ராசிக்காரர்கள் மாயூரநாத சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறை, மகர ராசிக்காரர்கள் தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம், கும்பம் ராசிக்காரர்கள் திலகேஸ்வரர் கோவில் தேவிப்பட்டினம், மீன ராசிக்காரர்கள் வைத்தியநாதர் வைத்தீஸ்வரன் கோவில். உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போங்க, அப்போது உங்கள் வேண்டுதல் ரொம்ப சுலபமாக பலிக்கும். அதே மாதிரி அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நம்மளால் உணர முடியும். அதனால தான் அந்த ஆலயத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களுக்கும் இருக்குது, நட்சத்திரங்களுக்கு உட்காந்து ஆலயமும் இருக்குது. அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.